மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29வது வசனம் மற்றும் 30வது வசனத்தை இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29 மற்றும் 30வது வசனம். ದಿವಸದಲ್ಲಿ ನಮ್ಮ ಆರಾಧನೆ ಸಂದೇಶಕ್ಕೋಸ್ಕರ ಆರಿಸಿಕೊಂಡಿರುವಂಥ ವಾಕ್ಯದ ಭಾಗವು ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 10:29-30. ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಪ್ರದೀತರಾಗ ಎನ್ ನಿಮಿತ್ತವಾಗವೂ ಸುವಿಶೇಷತ ನಿಮಿತ್ತವಾಗವೂ வீட்டையாவது சகோதரியாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனியாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಯಾವನು ನನ್ನ ನಿಮಿತ್ತವೂ ಸುವಾರ್ತೆ ನಿಮಿತ್ತವೂ ಮನೆಯನ್ನಾಗಲಿ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರನ್ನಾಗಲಿ ಅಕ್ಕ ತಂಗಿಯರನ್ನಾಗಲಿ ತಾಯಿಯನ್ನಾಗಲಿ ತಂದೆಯನ್ನಾಗಲಿ ಮಕ್ಕಳನ್ನಾಗಲಿ ಭೂಮಿಯನ್ನಾಗಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿರುವನೋ ಅವನಿಗೆ ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಮನೆ ಅಣ್ಣ ತಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿ ತಾಯಿ ಮಕ್ಕಳು ಭೂಮಿ ಇವೆಲ್ಲವೂ ಹಿಂಸೆಗಳು ಸಹಿತವಾಗಿ 100ರಷ್ಟು ಸಿಕ್ಕೇ ಸಿಕ್ಕುತ್ತವೆ ಮತ್ತು ಮುಂದಣ ಲೋಕದಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವವು ದೊರೆಯುವುದು. ஹலலூயா, ஹலலூயா. இடத்துல வேதம் மிக தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இவ்வளோ ஸ்தலத்தில் தேவர் பகல ஸ்பஷ்டமாக எழுத்தாய்தானு, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் நன்ன நிமித்தவோ சுவார்த்தை நிமித்தவோ வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது நிலங்களையாவது மனைவி தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். ಈ ವಾಕ್ಯದ ಸತ್ಯವಾದ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮನೆಯನ್ನಾಗಲಿ ಅಣ್ಣ ತಮ್ಮದನ್ನಾಗಲಿ ಅಕ್ಕ ತಂಗಿಯರನ್ನಾಗಲಿ ತಾಯಿಯನ್ನಾಗಲಿ ತಂದೆಯನ್ನಾಗಲಿ ಮಕ್ಕಳನ್ನಾಗಲಿ ಭೂಮಿಯನ್ನಾಗಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿರುವವನು ಯಾರೋ. ಇಂದ ವಸನತನುಡಿಯ ಉಣ್ಮೆಯಾನ ಅರ್ಥ ಏನನ್ನಾ, ಈ ವಾಕ್ಯದ ನಿಜವಾದ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಪೂರ್ಣಮ ಬಿಟ್ಟು ಹೋಗೋದು ಕಡೆಯ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಲ್ಲ, ಬಿಟ್ಟವನ್ ಯವನು ಬಿಟ್ಟಿರುವ ಎಲ್ಲರೂ ಆಂಡವರ್ಕಾಗ ಅವಡೆ ಸುವಿಶೇಷತ್ರಕಾಗ எதையாகிலும் ஒரு மனிதன் விட்டிருப்பானால் தேவரிகோஸ்கரவாகி அத்தனை சுவார்த்தைகோஸ்கரவாகி ஒப்ப மனுஷன் ஏனாதரும் விட்டு விட்டிருவதாதரு. அங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? So Jesus answered and said, assuredly I say to you, உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ அந்த ஆங்கில பாஷையில தேவரோ கேட்டதே நிமகே சத்தியமாக ஹெழுத்தேன், விட்டவன் எவனும் விட்டு விட்டுருவோ எல்லாரும் இந்த பூமியில நூறத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவான். இ பூமியில 100ரஷ்டு ஆசீர்வாதங்களை ஹொந்திக்கொள்தான். இதுல ராமன் சொல்றீங்க, எஷ்டு ஜன ஆமென் எடுத்தீரி? வேதம் சொல்கிறது, சத்தியவேதம் எழுத்தது, இந்த பூமியில நூறத்தனையாக அவன் திரும்ப பெற்றுக்கொள்ளுவான். இ பூமியில அவனு 100க்கு 100ரஷ்டு திரும்பி ஹொந்திக்கொள்தான். வசனம் சொல்கிறது நூறத்தனையாக எதை பெற்றுக்கொள்வானா, வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும். வாட் எவர் யூ ஹவ் லாஸ்ட், whatever you have give up for the sake of Christ and for the gospel, you will receive 100 times more than that. yavudanna avanu 100rashtu hondikoltanante avanu maneyanna anna thamma akka thangi thai makkalu bhoomi ivellavugalanna avanu devarigoskaravagi yavudannella bittu bittidano adanna 100rashtu intarige padkoltan. doesn't mean you have to left them completely, avana sampurnavagi bittu hogbeku anta artha alla adar artha ena. idukku udaharanam enna nu sonna, idukku ond udaharane enandre inda vaarthaye aandavar solluvadarkana kaaranam enna, ee vaakyavanna devar helu காரணம் லேட்டர் ஆன் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பேதுரு எங்கு போனாலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல அவன் எங்கு போனாலும் தன் மனைவியை தன்னோடு கூட அழைத்து ஊழியத்திற்கு சென்றதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் சத்து ஜீவித்தனாக ஹெத்த நந்தர பேத்ரனும் தன் சேவைக்கோஸ்கரவாக எல்லி ஓகுபேக்காதரும் கூட அவனு தன் ஹெண்டத்தின கறக்கொண்டு ஹோதன் என்பதாகி நாம் சத்தியவதில் ஹோத்தா இதுவு. ஸோ இதன் உண்மையான அர்த்தம் பேதுரு எல்லாவற்றையும் ஒரேடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டான் என்பது அல்ல. இ வாக்கியத அர்த்தம் பேத்ரன் எல்லவனும் சம்பூர்ணவாகி விட்டு விட்டிதான் என்பதாகி அர்த்தம் அல்ல. பட் சம் டைம் ஆஸ் எ சில்ட்ரன் ஆஃப் காட்
மக்களாக ಕೆಲವು ಬಾರಿ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக எதையாவது செய்வதற்காக சுவிசேஷத்திற்காக எதையாவது செய்வதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை விட்டு நாம் தேவனுக்காக உழைப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார் இ லோகத்தில் கிலோ சமயத்தில் நாம் இருவாக நமக்கு நமக்கு இருவந்த கிலோ காரியங்களை சுவார்த்த நிமித்தவோ தேவர நிமித்தவாக அதனை விட்டு விட்டு நாம் சேவன மாடுவதற்காக தேவன் நம்மை கரீதா ஜீசஸ் இஸ் கிவிங் அஸ் தி அஷூரன்ஸ் தேவரு நமக்கு ஒரு கச்சித்தவன ஒரு நிச்சயவன கொடுத்தாய் தான் ஒரு உறுதி ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு திருடத்தேன தேவர் நமக்கு கொடுத்தாய் பிள்ளையே தேவர மகுவே நீ உன் வாழ்க்கையில உனக்கு குடும்ப ஆண்டவர் கொடுத்திருக்கலாம் நீன ஜீவிதத்தில் தேவர் நினைக்க குடும்பமான கொட்டிருக்கலாம் நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கலாம் ஒள்ளே கண்ட ஒள்ளே எண்ணத்தி ஒள்ளே மக்கள் சகோதர சகோதரியான தேவர் நமக்கு கொட்டிருப்போம் ஆனா எப்பெல்லாம் உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அதுல நீனக்கு யாவகெல்லாம் அவகாசம் உண்டாக்குதோ சில சொல்லுவாங்க வாய்ப்பு கிடைச்சப்ப பாக்குறோம் பிரதன் சொல்லுவாங்க கேலவர் ஹேட்டர் அவகாசம் சிக்காத நோடன பிரதர் வாய்ப்பை நாம தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் அவகாசங்களை நாவே ரூபாந்தரப்படுத்தி கொள்வேன் நாம தான் ஆண்டவருக்காக வாழ்வதற்காக எதையாயிலும் ஒரு திட்டத்தை போட்டு ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொண்டு அதற்கான ஆசீர்வாதத்திற்கென்று நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாவு நாவாகியே தேவருக்கோஸ்கரவாகி ஏனாதரும் மாடுவதற்கோஸ்கர கேலவு உத்தேசங்களை காரியங்களை மாடிக்கொண்டு நாவு ஆசீர்வாதங்களை படுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்கு ஏராளம் நல்ல பிசினஸ் நல்ல வியாபாரத்தை கொடுத்திருக்கலாம் தேவர் நமக்கு ஒள்ள பிசினஸ் ஒள்ள வியாபாரவன கொண்டிருக்கலாம் வேலையை கொடுத்திருக்கலாம் ஒள்ள கெலச கொண்டிருப்பது எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்திருக்கலாம் எஷ்ட அவகாசங்களை கொண்டிருப்பது ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆதர தேவர மக்களாகிறோம் நம்முடைய வாழ்க்கையில எப்படியாகிலும் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு எதையோ ஒரு வாய்ப்பை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக அவசியம் நம்ம ஜீவிதத்தில் நாம் தேவருக்காக ஜீவிசுவதற்காக ஏனாதரும் மாடலுக்கு நம்ம ஜீவிதத்தில் அவகாசங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ளுவோம் you lose anything for the sake of Christ நாம் இயேசு கிறிஸ்துன நிமித்தமாக நாம் யாவதனாதரும் கலக்கொண்டிருவதால you lose anything for the sake of gospel சுவார்த்தை நிமித்தமாக நாம் யாவதனாதரும் கலக்கொண்டிருவதால the lord gives you the assurance that he will bless you and give you 100 times more whatever you have lost for him தேவர் பஹல ದೃಢತೆಯಾಗಿ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ನೀವು ಯಾವುದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ರೋ ಕಳ್ಕೊಂಡಿದ್ರೋ ಅದನ್ನ 100% ಹಿಂತಿರುಗಿಸಿ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಇಂದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆಂಡವರಕಾಗ ಎದೆಯಾಗಿಲ್ಲ ಎಲಂದ ಮಟ್ಟುಂದ ನಿತ್ಯ ಜೀವನ ದೇವನ ತರುವ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಯಾವುದನ್ನಾದರೂ ಕಳ್ಕೊಂಡರೆ ಮಾತ್ರವೇ ನಿತ್ಯ ಜೀವನ ಕೊಡ್ತಾನೆ ಇಫ್ ಯು ಡು ನಾಟ್ ಡು ಎನಿಥಿಂಗ್ ಫಾರ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಇನ್ ದಿಸ್ ವರ್ಲ್ಡ್ ಆರ್ ಇಫ್ ಯು ಡು ನಾಟ್ ಡು ಎನಿಥಿಂಗ್ ಫಾರ್ ದ ಶೇಕ್ ಆಫ್ ದ ಗಾಸ್ಪೆಲ್ ಲೋಕದಲ್ಲಿ ವೈ ಯು ಹ್ಯಾವ್ ಟು ಗೋ ಟು ದ ಹೆವೆನ್ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನೀನು ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಏನನ್ನೂ ಮಾಡದೇ ಇರುವುದಾದ್ರೆ ಅಥವಾ ಸ್ವಾರ್ಥಗೋಸ್ಕರವಾಗಿ ಏನನ್ನೂ ಮಾಡದೇ ಇರುವುದಾದ್ರೆ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನೀನು ಯಾಕೆ ಹೋಗ್ಬೇಕು ವೈ ಗಾಡ್ ಶುಡ್ ಗಿವ್ ಯು ದ ಹೆವೆನ್ ಯಾಕೆ ದೇವರು ನಿನಗೆ ಪರಲೋಕವನ್ನು ಕೊಡಬೇಕು ವಾಟ್ ಯು ಹ್ಯಾವ್ ಡನ್ ಫಾರ್ ದ ಲಾರ್ಡ್ ನೀನು ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಏನನ್ನು ಮಾಡಿದ್ದಿ ಯು ಹ್ಯಾವ್ ಟು ಥಿಂಕ್ ಅಬೌಟ್ ಇಟ್ ನೀವು ಇದನ್ನು ಯೋಚಿಸಬೇಕು தேவنده பிள்ளைகளே தேவர மக்களே வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது சத்தியவேத பஹல ஸ்பஷ்டமாக ஹெழ்தா இது எனக்காக எலந்த ನನಗಾಗಿ ಕಳಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಭೂಮಿಯಲ್ಲ 100 ಮಡಂಗ ಆಶೀರ್ವಾದಯಂ ಕೊಡುಪೇ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ 100ರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಡ್ತಾನೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಎಡತೆಯನ್ನು ಕೊಡುಪೇ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಂಡವರ್ ಇಂಗು ಸಲ್ಲುಗರಾ ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಫಾರ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಅಂಡ್ ಫಾರ್ ಗಾಸ್ಪೆಲ್ ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತ ಸುವಾರ್ತೆ ನಿಮಿತ್ತ ಫಾರ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಕ್ರಿಸ್ತುವಕಾಗ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಅಂಡ್ ಫಾರ್ ಗಾಸ್ಪೆಲ್ ಸುವಾರ್ತೆಗಾಗಿ ಅಲ್ಲ ಗಮನಿಂಗ್ ದೇವ ಗಮನಿಸ್ರಿ ವಾಟ್ ಕ್ಯಾನ್ ವಿ ಡೂ ಫಾರ್ ಗಾಡ್ ಈ ಆಂಡವರ್ಕಾಗ ನಾವು ಎದೈ ಸೆಯ್ಯ ಮುಡಿಯುಂ ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಏನನ್ನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ನನ್ನ ಗಮನಿಂಗ್ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ ತೆಳಿವಾಗ ವೇದದಲ್ಲಿ ಎಳೆದಪಟ್ಟಿರುವ ವಸನಗಳ ವಾಸಿಕಲ ಮತ್ತೆ 25ನೇ ಅಧಿಕಾರಂ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಓದಿಕೊಳ್ಳುವ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 40 ಮತ್ತು 45 ವಸನಗಳ ವಾಸಿಕಲ 40 ಮತ್ತು 45ನೇ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿಕೊಳ್ಳುವ ಮ್ಯಾಥ್ಯೂ chapter 25 verse 40 and 45 ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 40 ಮತ್ತು 45ನೇ ವಾಕ್ಯ அதற்கு ராஜா பிரதித்திரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அதற்கு அரசனு ஈனன சகோதரர்களில் கேவல அல்பவாதவனொப்பனிகே ஏனேனு மாடிதிரோ அதனு நனகூ மாடித ஹாகாயிது என்று நிமிகே சத்தியவாக ஹேளுத்தேனேனு 45வது வசனத்தை பாருங்க 45னே வாக்கியவன நோடுறி அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக ஆக ஆத்தனு மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ
அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ಈ ಕೇವಲ ಅಲ್ಪನ ಅಲ್ಪವಾದವರಲ್ಲಿ ಒಬ್ಬನಿಗೆ ಏನೇನು ಮಾಡದೆ ಹೋದಿರೋ ಅದನ್ನು ನನಗೂ ಮಾಡದೆ ಹೋದ ಹಾಗಾಯಿತು ಎಂದು ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ಆಂಡವರ್ ಎರಡು ಅಳೈಪೈ ನಮಗೆ ಕೊಡುಕರ ದೇವರು ನಮಗೆ ಎರಡು ಕರಿವಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಒಂದು ನೀ ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும். ஒன்று நீனு தேவருக்காக ஏனாதரு ஒன்றன மாடபேக்கு. ரெண்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக நீ எதையாகிலும் செய்ய வேண்டும். இரண்டனதாகி தேவர சுவார்த்தைக்கோஸ்கரவாக ஏனாதரு நீனு மாடபேக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் எதையாகிலும் செய்வது எப்படி? தேவருக்கோஸ்கரவாக நாம் ஏனாதரு மாடுவது ஹேக? என்ன செய்வீங்க? ದೇವರಿಗೆ ನೀವು ಏನನ್ನ ಕೊಡಬಹುದು? ಅಂಡ್ ವಾಟ್ ಈಸ್ ದ ಮೀನಿಂಗ್ ಟು ಗಿವ್ ಸಮಥಿಂಗ್ ಫಾರ್ ದ ಲಾರ್ಡ್? ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಕೊಡುವುದು ಅಂದ್ರೆ ಅದರ ಅರ್ಥ ಏನು? ವೆನ್ ಯು ಗಿವ್ ಸಮಥಿಂಗ್ ಟು ಎನಿಬಡಿ ಇನ್ ದಿಸ್ ವರ್ಲ್ಡ್, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರಿಗಾದರೂ ಯಾವುದನ್ನಾದರೂ ಕೊಡುವುದಾದ್ರೆ, ಆಂಡವರ್ ತೆಳಿವಾಗಿ ಹೇಳ್ರಾರ್, ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಸಿರಿಯರಲ್ ಒರುವರಿಗೆ ನೀವು ಎದೈ ಸೈದಿರ್ಗಳೋ, ಈ ಚಿಕ್ಕವನಲ್ಲಿ ಒಬ್ಬನಿಗೆ ನೀವು ಏನನ್ನ ಮಾಡಿದಿರೋ, ಯು ಹ್ಯಾವ್ ಡನ್ ಫಾರ್ ಮೀ, ನೀವು ಅದನ್ನ ನನಗೆ ಮಾಡಿದ್ದೀರಿ. ನೀಂಗ ದ ಸಿರಿಯರಲ್ ಒರುವನಿಗೆ ಎದೈ ಸೈಯವಿಲ್ಲಯೋ, ಈ ಚಿಕ್ಕವರಲ್ಲಿ ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ ಏನನ್ನು ಮಾಡದೆ ಹೋದಿರೋ, ಅದೇ ಎನಕ್ಕೇ ಸೈಯಾದರ್ ಪೋನೀರ್ಗಳ್, ಅದನ್ನ ನನಗೆ ಮಾಡದೆ ಹೋಗಿದ್ದೀರಿ. ವೇದ ಅಲಗಾಯ್ ಸಲುಗಿರೋದು ಸತ್ಯವೇದ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಿ, ನೀವು ವಿರುಂದು ಪಣ್ಣ ನೀನು ಅಪ್ಪಾಣಿಗಳ ಕುರುಡರ ಏಳೆಯ ಒಂದು ವೀಟಿಗೆ ಕೊಟ್ಟು ಸಾಪಾಡು ಕೊಡು. ನೀನು ಮನೆಯಲ್ಲಿ ಔತಣ ಮಾಡುವುದಾದ್ರೆ ದೇವರು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನೀನು ಕುರುಡರನ್ನ ಕುಂಟರನ್ನ ಊನವಾದವರನ್ನ ಕುಷ್ಠರೋಗಿಗಳು ಇವರನ್ನ ಕರೆದು ಔತಣ ಪಡಿಸು. ನೆರೆಯ ಕ್ರಿಸ್ತವ್ ವೀಟ್ಲ ನಾ ಪಾತ್ರಕ್ಕೆ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇನೆ. ಅವಂಗ ವೀಟ್ಲ ಅವಂಗ ಕುಟುಂಬತ್ಲ ಸ್ವಂತ ಕುಟುಂಬತ್ಲ ಯಾರಾಚೂ ಬರ್ತಾ ಏಳೆ ಇರ್ಪಾ, ಅವ್ರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅವ್ರ ಸ್ವಂತದವರಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಬಡವರಾಗಿರ್ತಾರೆ. ಅಂದ ಏಳೆ ಬಂದ ಅನ್ನ ಕಂಡುಕೋ ಮಾಡ, ಆ ಬಡವನು ಬಂದ್ರೆ ಅವ್ರನ್ನ ಕಂಡ್ಕೊಳ್ಳೋದೇ ಇಲ್ಲ, ಅವನ ಉಕ್ಕಾರ ವಚ್ಚಿ ಸಾಪಾಡು ಪಡ ಮಾಡ, ಅವ್ರನ್ನ ಕೊಡಿಸಿ ಊಟ ಹಾಕ್ಬೇಕು. ಅವನು ಮದಿಕಿರದೇ ಕಡೆ ಅವನ್ನ ಗೌರವಿಸೋದೇ ಇಲ್ಲ. ಅನ್ಬು ದೇವಂಡೆ ಪಿಳ್ಳೆಗಳೇ, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಹಿಂಗ ಎಂದ ಏಳೆಯ ಮದಿಕಾಮ ಪೋಣೆಯೋ, ನೀವು ಯಾವ ಬಡವನನ್ನ ಕರುಣಿಸದೆ ಗೌರವಿಸದೆ ಏಳೆಯಲ್ಲ ದೇವನ, ಅದು ಆ ಬಡವನನ್ನಲ್ಲ ಅದು ದೇವರನ್ನೇ. ಒಂದು ದಿನ ನಿಶ್ಚಯವಾಗಲು ದೇವರು ನಿನ್ನ ಬಳಿಲಿ ಕೇಳೇ ಕೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬಂದಾಗ ನನ್ನನ್ನು ದೂರದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಬಾ, ಅವ್ರು ನಮಸ್ಕಾರ ಬಿಡಾಗ ಹ್ಞೂ ಅಂತ ನೀನು ಹೇಳಿದ ಎಲ್ಲ ದೇವರು ಬರೆದಿದ್ದಾನೆ. ಯು ಕೆನಾಟ್ ಎಸ್ಕೇಪ್, ನೀವು ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳೋಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. ವಿ ಶುಡ್ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ವಾಟ್ ಈಸ್ ದ ವರ್ಡ್ ಆಫ್ ಗಾಡ್, ದೇವರ ವಾಕ್ಯ ಏನಾಗಿದೆ ಎಂಬುದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. ಇಂದ ಸಿರಿಯರಲ್ಲಿ ಒರುವರ್ಗೆ ನೀವು ಎದೈ ಸೈದೀರ್ಗಳೋ, ಅದು ಎನಕ್ಕೇ ಸೈದೀರ್, ಈ ಚಿಕ್ಕವರಲ್ಲಿ ಒಬ್ಬನಿಗೆ ಏನನ್ನ ನೀವು ಮಾಡಿದಿರೋ ಅದು ನನಗೇ ಮಾಡಿದ ಹಾಗಾಯ್ತು. ಪಣಕಾರನಕ್ಕೆ ಪಣ ಇರ್ಕ್ರವನಿಗೆ ನಲ್ಲ ಇರ್ಕ್ರವನಿಗೆ ನಮ್ಮ ಎನ್ನ ಸಂಜಮೋ, ಇದು ಎದುವುಮೇ ಆಂಡವ್ರ ಕಣಕ್ಕೆ ಪಡ ಮಾಟಾರ. ಏನಾ ಎಲ್ಲಾಮೇ ಎದುಕನಾಕ ಅದರ ಒಂದು ಲಾಭ ಇರ್ಕು. ಹಣವಂತರಿಗೆ ಶ್ರೀಮಂತರಿಗೆ ಎಲ್ಲ ಇರೋರಿಗೆ ನಾವು ಏನನ್ನ ಮಾಡಿರ್ತೇವೋ ಅದನ್ನು ದೇವರು ಬರೆಯೋದಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಅದನ್ನು ಮಾಡೋಕೆ ಒಂದು ಉದ್ದೇಶ ಇಲ್ಲ. ಆನಾ ಒಂದ್ರೂ ಇಲ್ಲದ ಒಂದು ಮನುಷ್ಯನಕ್ಕೆ ಒಂದು ಏಳೈಕಿ, ಅದು ಅಕ್ಕವರ ಕಲಂ, ಒಂದು ತಂಗಿಶಿಯಾರ ಕಲಂ, ಒಂದು ತಂಬಿಯಾರ ಕಲಂ, ಒಂದು ಮಾಮಾವರ ಕಲಂ, ಏ ಒಂದು ಮಾಮಿಯಾರ ಇರ್ಕಲಾಂ, ಒಂದು ಮರುಮಗಳ ಇರ್ಕಲಾಂ, ಹೂ ಎವರ್ ಮೇ ಬಿ. ಆದರೆ ಏನೂ ಇಲ್ಲದೆ ಇರುವಂಥ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ, ಅಂದರೆ ಅದು ನಿಮ್ಮ ತಂದೆಯಾಗಿರ್ಬೋದು, ತಾಯಿಯವರು, ನಿಮ್ಮ ಮನೆಯವರಾಗಿರ್ಬೋದು, ಅಣ್ಣ ತಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿಯವರು, ಅತ್ತೆ ಆಗಿರ್ಬೋದು, ಸೊಸೆ ಆಗಿರ್ಬೋದು, ಯಾರು ಬೇಕಾದರೂ ಆಗಿರಬಹುದು, ಆಂಡವರ್ ನಮ್ಮೇ ಅವರ್ಕಾಗ ವಾಳುಂಬಡಿಯಾಗ ಅಳೈಕಿರ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ. ಫಾರ್ ಕ್ರೈಸ್ಟ್, ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ, ಎನ್ ನಿಮಿತ್ತಮಾಗ, ನನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ, ಎಪ್ಪಡಿ ಆಂಡವರ್ಕಾಗ ಎನ್ನೇ ಸೇರದು, ಹೇಗೆ ದೇವರಿಗಾಗಿ ಏನನ್ನು ಮಾಡುವುದು. ಗಮನಿಸಿಂಗ, ಯೋಸು ಪಾರುಂಗ, ರಾಹಾಬ್ ಎನ್ಗಿರ ವೇಸಿ, ರಾಹಾಬ್ ಎನ್ಗಿರ ವೇಸಿ, ಗಮನಿಸ್ರಿ, ರಾಹಾಬಳು ಅನ್ನುವಂತ ಒಂದು ವೇಷೆ, ಅಂದ ರಾಹಾಬ್ ಎನ್ಗಿರ ವೇಸಿ ಯೂದ ಜನಗಳ ಎರಿಗೋವುಕ್ಕೆ ಪೋನ ಬಳದು ಅವರುಗಳೇ ತನ್ನ ವೀಟಿಲೇ ಪಾದುಗಾತು ಅವರ್ಗೆ ಅಡೆಕಲಂ ಕೊಡುತ್ತ. ಯಹೂದ ಜನರು ಎರಿಕ ಕೋಟೆ ಬಳಿಗೆ ಹೋದಾಗ ರಾಹಾಬಳು ಅವರನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಿಸಿ ಅವಳಿಗೆ ಅವರಿಗೆ ಆಶ್ರಯವನ್ನು ಒದಗಿಸಿದಳು. ಇಬ್ಬರೇ ಯೂದ ಜನಗಳು ಹಂಗೆ ಹೋಯ್ ಯುದ್ಧ ಮಣಿ, ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳು ಯುದ್ಧ ಮಣಿ ಅಂತ ಪಟ್ಟಣತ್ತೆ ಅಳಿತ ಬಳದು ಆಂಡವರ್
அந்த ராகாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். இஸ்ரேல் ஜனரோ வந்து எரிக்கோ கோட்டையின முத்தையை ஹக்கே அல்லித்தவரனை யுத்தமாடி ஜெயித்த நந்தர தேவர் ராகபலனை அள்ளி தேவர் காப்பாடுதணும். நீ சிறியவர்களுக்கு எதை செய்கிறாயோ அந்த உதவி உன்னை பாதுகாக்கும். நீனு சிக்கவர்கள் ஏன்னா மாடுத்தியோ ஆ சகாயா நீ நான் காப்பாடுத்தது. நீ செய்கிற உதவி உன் ஜீவனை பாதுகாக்கும், குடும்பத்தை பாதுகாக்கும். நீ மாடுவத சகாய நீ ஜீவனை காப்பாடுத்தது, நீ குடும்பவனை காப்பாடுத்தது. அது மாத்திரம் அல்ல, அது மாத்திரம் அல்ல. வேதம் சொல்கிறது மத்தேயு 10:42 தேவர் வாக்கெடுத்தது மத்தேயு சுவார்த்தை 10:42 சீசன் என்ன நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிக்கவர்களை ஒப்பனிக்க இயேசுவின சிஷ்யன் என்று யாவனாதரும் ஒன்று தம்பிகே தண்ணீரனாதரும் குடிவதற்கு கொட்டரு பரத்தக்க பிரதிபலவும் அவனுக்கு தப்புவதே இல்லைவென்று நிமக்கு சத்தியவாக எழுத்தேன். இன்னைக்கு நம்முடைய வீட்டுக்கு யாராவது ஒரு விசுவாசி வராங்கன்னு இவத்து நம்ம மனைக்கு யாராவது ஒரு விசுவாசி பர்த்தாரம் திட்டுக்கொள்ள அப்படின்னு விசுவாசினா அவன் இயேசுடைய சீசன் அங்கே விசுவாசி அந்த அவனு இயேசுவின சிஷ்யா உடனே போய் அவனுக்கு தண்ணி கொடுக்கணும். தக்ஷண அவனுக்கு ஹோகி நீரன்னா கொடுபேக்கு. ஆண்டவர் கேட்கிறாரு என் நிமித்தமா என் சீசன் வந்துட்டான்னு தெரிஞ்சுன்னா அவனுக்கு ஒரு கலசம் தண்ணி ஓடிக்கொண்டு வந்து கொடுத்தா அது நிமித்தமா நீ பலனை அனுபவிக்காம போக மாட்டேன்னு சும்மா சொல்லலை, மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொன்னார். ஏசு கிறிஸ்தன் எடுத்தாதே நீ இயேசுவின சிஷ்யனந்து எவனாதரும் ஒரு தம்பிக்கு தண்ணீரனை குடிவதற்கு கொட்டுற அவனுக்கு பருவத்தக்க பிரதிபலவும் தப்புவதே இல்லைமதாகி சத்தியமாக எழுத்தாயதே என்னமதாக சொல்றீங்க. எடுத்து 100 மடங்கு ஆசீர்வாதம் வருமா, 100 ரஷ்டு ஆசீர்வாதம் பர்த்தம். 1 லிட்டர் தண்ணி கொடுத்தா 100 லிட்டர் வரும். 1 லிட்டர் நீர் கொட்டுற 100 லிட்டர் பர்த்தம். ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனா ஐஸ்வர்யம் ஸ்ரீமந்தன் நரக்கக்கு போதா? ஏதாவது காரணம் இருக்கா? ஏதாவது காரணம் இதையா? அவன் பாவம் செஞ்சான்னு ஏதாவது பைபிள் எழுதி இருக்குதா? அவன் பாப்பம் ஆடுதான் சத்தியத்தில் வருது இதையா? இல்ல இல்ல இல்ல. அவன் ஒன்னே ஒன்னுதான் செய்யல. அவன் ஒன்றே வந்து மாடல. அவன் வீட்டு வாசல்ல லாசர் படுத்து கிடந்தான். அவன மனே பாகில எதிர நல்லி லாசனு பிதிதா. அந்த லாசருக்கு ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கல. லாசர் நீங்க சொல்ற ஊட்ட கொடுல. அந்த லாசருவை எப்பா படுத்து கிடக்குறான்ப்பா, நாயெல்லாம் நக்கி நடக்குது. அவனை தூக்கி கொண்டு போய் அங்க ஒரு நல்ல வீட்டுல வைங்கப்பா பாவம். அவனுக்கு என்ன போனா போகுது, ஒரு 3 வேளை சோறு தானே கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லியிருந்தா அந்த ஐஸ்வர்யவான் பரலோகம் போயிருப்பான். இப்ப நோட்ரி லாசர் நான் சொல்றேன், அவனை பொண்ணுகள்ல நாய் நக்தாயிதாதான அவனை தகுத்து கொண்டு போய் வந்து ரூம்ல இட்டு அவன் ஒள்ளே ரீதியில ஆரோக்கியமா அவனுக்கு முறத்து ஊட்ட கொட்ட அவனை சனாக்கு நோட்கொள்றேன் அவனு எழுதுற அவன் நிச்சயம் பரலோகம் போகிறான். அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானுக்கு ஒரு சின்ன ஒரு நாய்க்கு கொடுக்குற ரூம் கொடுத்தா கூட போகும். அவத்தோட சிரமத்தை நாய்க்கு கொடுவத்த வந்து மனையனை கொட்டிதரும் சாக்காகிறது. ஒரு நாய்க்கு கொடுக்குற ரூமை அந்த லாசருக்கு கொடுத்துருந்தாலே போதும். அந்த நாய்க்கு கொடுவத்த வந்து ரூமன்னா லாசனுக்கு கொட்டிதர சாக்காகிறது. அவன் கொடுக்கல, ஆதரவு அவன் கொள்ளில்ல. நரத்து போயிட்டான். அவன் நரக்கக்கு போதா? அவன் நரத்து போனதுக்கு வேற எந்த ரீசனும் பைபிள்ல எழுதப்படல. அவன் நரக்கக்கு போதற்கு வேற யாவ காரணமும் வருதில்ல. சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யாமற் போனீர்களோ இச்சிக்கவர்களை ஒப்ப நீங்க யாவதனா நீ மாடதை ஹோதரோ. வேதம் அழகாய் சொல்லுகிறது, சத்தியவேத சுந்தரவாக எடுத்தாய். நன்மை செய்வதற்கு உனக்கு திராணி இருக்கும் போது நீ அதை செய்யாமல் போனா அது உனக்கு பாவமாயிருக்கும். உபகாரமாடுவதற்கே நின்ன ஆகுவாக நீ மாடதை ஹோகுவதாதே அது நீங்க பாப்பவாகிறது என்பதாக சத்தியம். விசுவாசி ஆமேன்னு சொல்றீங்க. எல்லா விசுவாசிகளும் ஆமே என்று. ஆமே ஆமே. அப்ப ஆண்டவருக்காக அப்படிங்கிறது அகாதர் தேவருக்காக அந்த எழுவதோ மனிதர்களுக்கா? மனுஷருக்காக. மனுஷனுக்கு என்ன கொடுக்குறோமோ, மனுஷனுக்கு என்னென்ன கொடுத்தேவோ ஆண்டவருக்கு கொடுக்கணும். அது தேவருக்கு கொடுத்தா இது. மனுஷனுக்கு எதை கொடுக்க மாட்டேங்கிறோமோ, மனுஷனுக்கு எவதனை கொடுதே தீவோ அதை ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம், அதனை தேவருக்கு கொடுதே தீவி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நந்தர்வாகி என் சுவிசேஷத்தின் நிமித்தமாக, நன்ன சுவார்த்தை நிமித்தவாகி. சுவிசேஷத்தின் நிமித்தமாக என்ன? சுவார்த்தை நிமித்தவாகி. அந்த நம்ம நிறைய உதவி செய்யலாம், நம்ம அநேக சகாயம் ஆடுபோது, ஆனா உதவி செஞ்சாலும் அதில் சகாயம் ஆடுதரு கூட இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைங்க எல்லாரும் கண்டிப்பா சுவிசேஷ ஊழியத்துல இணைந்தே ஆக வேண்டும். There is no escape. இயேசு கிறிஸ்தன எல்லா மக்களும் கூட சுவார்த்தைய காரியத்தில் நிச்சயமாக பாலன ஹொந்தலேபேக்கு, வேற தாரியில தப்பிச்சுக்கொள்ள சாத்தியவே இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எச்சனாமன் எடுத்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க உங்க வருஷத்துல ஒரு 3 முறையாவது கண்டிப்பா
சுவிசேஷ ஊழியத்திற்கு நீங்க போய்தான் ஆகணும். நீ வருஷக்கு 100 சாரி ஆதரவு கூட சுவார்த்தை சேவைக்கு நீ ஹோகலே பேக்கு. மீட்டிங் போறதுல பெரிய விஷயம் இல்ல, கூட்டக்கு ஹோகதல தொட விஷயம் இல்ல, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதுக்கு அது ஆசீர்வாத ஹோக வந்து ஊழியம் செய்ய போகணும், சேவை மாடக்கு ஹோகபேக்கு, சுவிசேஷ ஊழியத்திற்காக போகணும், சுவார்த்தை சேவைக்காக ஹொரட்டு ஹோகபேக்கு. கவனிங்க, பவுல் அழகாய் சொல்லுகிறார். கவனம், ஸ்ரீ பவுல் சுந்தரவாக எழுத்தான பிலிப்பியர் 3:16 பிலிப்பியருக்கு பரத பத்திரிக்கை 3:11 வாக்கியம். ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளு. எத்தனை பேருக்கு தெரியும், எஸ்ட் ஜனக்கு கொத்து, பவுல் ஒரு வியாபாரி, பவுலனும் ஒரு வியாபாரி. தெரியுமா தெரியாது, கொத்தா கொத்தில்வா சொல்லுங்க. பவுல் வியாபாரியா இல்லையா? பவுலனும் வந்து கெலசம் மாடுவனா இல்லவா? என்ன வேலை செய்வான் அவன்? என் கெலசம் மாடுத்தா இதா? அவன் டென்ட் செஞ்சு ஜனங்களுக்கு விற்பான். அவனு குடாரகளை மாடி அவனை மாறுத்தா இதா? டென்ட் போட்டு கொடுத்தா அவனுக்கு பணம் கிடைக்கும். அவனு குடார ஹாக்கி கொட்டுற அவனுக்கு ஹண சிக்தா இது. அப்போ தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற ஒரு மனிதன் தான் இந்த பவுல். வந்து கெலசவனை மாடுவந்த, வந்து வியாபாரவனை மாடுவந்தவனே பவுலனும். அவன் சொல்றான், அவனு எழுத்தனு அவருக்காக 11 பிலிப்பியன்ஸ் chapter 3:11 பிலிப்பியருக்கு பத்திரிக்கை 3:11 வாக்கியம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ಕನ್ನಡದಲ್ಲಿ 7:8-11 ವಾಕ್ಯ ಈಗ ಓದಿಕೊಳ್ಳುವ. ಆದರೆ ನನಗೆ ಲಾಭವಾಗಿದ್ದಂಥವುಗಳನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತ ನಷ್ಟವೆಂದೆಣಿಸಿದ್ದೇನೆ. ಇಷ್ಟೇ ಅಲ್ಲದೆ ನನ್ನ ಕತ್ತನಾದ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನು ಅರಿಯುವುದೇ ಅತಿ ಶ್ರೇಷ್ಠವೆಂದು ತಿಳಿದು ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ನಷ್ಟವೆಂದೆಣಿಸುತ್ತೇನೆ. ಆತನ ನಿಮಿತ್ತ ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಕಳಕೊಂಡು ಅದನ್ನು ಕಸವೆಂದೆಣಿಸುತ್ತೇನೆ. ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ಉದ್ದೇಶವೇನೆಂದರೆ 12 ಓದಿಕೊಳ್ಳುವ. ಇಷ್ಟರೊಳಗೆ ನಾನು ಬಿರುದನ್ನು ಪಡ್ಕೊಂಡು ಸಿದ್ಧಿಗೆ ಬಂದವನೆಂದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ನಾನು ಯಾವುದನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ನನ್ನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡನು, ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಸಹೋದರರೇ, ನಾನಂತೂ ಹಿಡಿದುಕೊಂಡವನೆಂದು ನನ್ನನ್ನು ಈವರೆಗೂ ಎಣಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ಒಂದು, ನಾನು ಹಿಂದಿನ ಸಂಗತಿಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟು ಮುಂದಿನವುಗಳನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಎದೆ ಬಗ್ಗಿದವನಾಗಿ ದೇವರು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಕರೆದು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿರುವ ಬಿರುದನ್ನು ಗುರಿ ಮಾಡಿಕೊಂಡು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪೌಲ್ ಮಿಗ ಅಳಗಾಗ ಒಂದು ಕಾರ್ಯತೆ ಸೊಲ್ರಾ. ಪೌಲನು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆಂಡವರನ್ನು ಎದಕ್ಕಾಗ ಪಿಡಿತಾರೋ, ದೇವರು ನನ್ನನ್ನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾನೋ ಬೆಚ್ಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗ ನಾನು ಓಡುಗ್ರೆ, ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಓಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅಲ್ಲ ಗಮನಿಗೆ, ಎನ್ನ ಓಡಲ ಅವನು ಹೆಂಗ ಓಡಲ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಎಲ್ಲಿ ಓಡದ, ಏನನ್ನ ಓಡಲ. ಸುವಿಶೇಷತೆ ನಾನು ಪ್ರಸಂಗಿ ಆದ್ರಿಂದಲೇ ಏನಕ್ಕೆ ಅಯ್ಯೋ. ಅವನು ಹೇಳಿದ, ನಾನು ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಸಾರದಿದ್ದರೆ ನನ್ನ ಗತಿಯನ್ನು ಏನು ಹೇಳಲಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬಾಂಡವರಕ್ಕಾಗ ವಾಳವು, ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೂ, ಆಂಡ್ರೋಡಿ ಸುವಿಶೇಷತಕ್ಕಾಗ ವಾಳವು, ದೇವರ ಸುವಾರ್ತೆಗಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ. ಉಲಗತ್ನ ಎವ್ವಳವು ಬೇರಕ್ಕೆ ನಮ್ಮ ಉದವಿ ಸೇಗ್ರಮ, ಏಳೆಗಳಕ್ಕೆ, ಕಷ್ಟಪಡುರವಂಗಳಕ್ಕೆ, ಈ ಉದವಿ ತೇವಪಡುರವಂಗಳಕ್ಕೆ. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನಗೆ ನಾವು ಸಹಾಯ ಮಾಡ್ತೀವಿ, ಬಡವರಿಗೆ, ಭಿಕ್ಷಕರಿಗೆ, ಅಗತ್ಯ ಇರುವವರಿಗೆ. ಅದರಲ್ಲಿ ವಿಶೇಷಮಾ ಸ್ವಂತ ಕುಟುಂಬತ್ತಲ ಏಳೆಯಾ ಇರುವವನಿಗೆ ನೀ ಪಾದಗಾಪಾ ಇರಕನು, ಅದಕ್ಕೆ ಆಂಡವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರುತ್ತಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿ ನಿನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಬಡವರಾಗಿದ್ದಾರೋ ಅವರಿಗೆ ನೀನು ರಕ್ಷಣೆಯಾಗಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರನ್ನ ನೀಡಿದ. ಬಲವೀನಮಾ ಇರಕರವಂಗಳಿಗೆ ಸೇರ, ಬಲಹೀನವಾಗಿರುವವರಿಗೆ ಮಾಡುವುದು. ಇಪ್ಪ ನೀ ಸಂಜ ಹೀಗೆ ನೀನು ಮಾಡಿದ್ರೆ ಆಂಡವರನಕ್ಕೆ ನೀ ಎನ್ನ ಸಂಜೆಯೋ ಅದನ್ನು 100 ಮಡಂಗ ದೇವನು ತಿರುಗ ತರುವ. ದೇವರು ನಿನಗೆ ನೀನನ್ನು ಏನನ್ನು ಮಾಡಿದೆಯೋ ಅದನ್ನು ದೇವರು 100ರಷ್ಟು ಕೊಡ್ತಾನೆ. ಎರಡನೇದು ಸುವಿಶೇಷತಕ್ಕಾಗಿ, ಎರಡನೇದಾಗಿ ಸುವಾರ್ತೆಗಾಗಿ. ನೆಚ್ಚಿನ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಅಂಕಲ್ ಕಮೆಂಟ್ ಪಾತ್ತ ನಾನು. ನೆನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ಒಂದು ಅಂಕಲ್ ನಾನು ನೋಡಿದೆ. ಮೀಟಿಂಗ್ ಮುಗಿದ ಉಡನೆ, ಮೀಟಿಂಗ್ ಮುಗಿದ ತಕ್ಷಣ, ನೀವು ಕಂಡಿಪ್ಪ ಏನು ವೀಟಿಗೆ ಬರೋಣ ಎಳುತ್ತಿಟ್ಟು ಬೈಟಾರ. ನೀವು ಖಂಡಿತವಾಗಿ ಮನೆಗೆ ಬರಬೇಕಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. ಹಂಗೆ ಬೈ, ಚಿನ್ನ ವೀಟಿಗೆ ಉಕ್ಕಾಂದಿರ್ಕಾರ. ಒಂದು ಸಣ್ಣ ಮನೆ ಒಳಗೆ ಕುಳಿತಿದಾರ. ಒಂದು ಚಿನ್ನ ರೂಮ್ ದಾನ್, ಒಂದು ಸಣ್ಣ ಮನೆ ಅಷ್ಟೇ. ನಾನು ಕೇಳ್ದೆ, ಅಂಕಲ್ ನೀವು ಮಟ್ಟದಾಗ ಇರ್ಕೀಂಗಳಾ? ನಾನು ಕೇಳಿದೆ, ಅಂಕಲ್ ನೀವು ಮಾತ್ರ ಇದ್ದೀರಾ? ಅಮ್ಮ ಯಾ ವೈಫ್ ಇಲ್ಲಯ್ಯ.
பிள்ளைகள்லாம் வெளியூர்ல இருக்கிறாங்க. ஔதையா நான் ஹெண்டத்தில மக்கள்ல பேர ஊரல் இதார நான் சின்ன வீட்டுல இருக்கிறேன். நான் சன்ன மனைலி தீனி. ஆனா அந்த பாஸ்டர் சொன்னாரு. ஒரு திவசம் ஆண்டவர் இயேசு திரும்ப வருவார். கர்த்தனாதே இயேசு இந்தரிக்கு பார்த்தானே என்ன செய்வார் ஏன் மாட்டார் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு நோடு அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு அவர் இஸ்ரனை ஹேளி கருது இது உன்னோட தான் இந்த பரலோகம் உள்ள போன்னு சொல்வார். இது நின்னதே பரலோகா நீ உலக ஓகப்பான் தேழ்த்தா இந்த உலகத்துல சுவிசேஷத்தை நிமித்தமாக நீ எதை செய்தாயோ வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வாய். ஈ லோகத்திலே சுவார்த்தை நிமித்தமாக ஏனென்ன மாடிதியோ அதர நிமித்தமாக நிச்சயமாக நீ தேவ நித்திய ஜீவனை எல்லாம் கொட்டு நோடு 100 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். முழுவதும் இப்படி வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வாராக. ஜீவ காலவெல்ல ஹீக ஜீவிஸ்தலுக்கு தேவர் கிருபை.